வெல்கம் டு அகாடமி நம்ம வந்து ரீசனிங்கில் ஆல்ரெடி ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் வந்து அதாவது ரயில்வேலையும் பேங்க்லையும் கேட்டது வந்து நம்ம எடுத்து போட்டிருக்கோம் அதாவது கிளர்க் ரிலேட்டடாக அதாவது குரூப் டி போஸ்ட்டுக்கு ஸோ அதனால் வந்து இப்போ அதோடைய கண்டினியூட்டி பார்க்கலாம் ஆல்ரெடி அதை பார்க்காதவங்களாம் போயிட்டு கீழே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் அதெல்லாமே செப்பரேட்டாக ரீசனிங் ப்ளேலிஸ்ட்டே இருக்குது அதுலேயும் போய் பாருங்கள் வீடியோஸ் கிடைக்கும் இப்போ அதனுடைய கண்டினியூட்டி போய் பார்க்கலாம் கொஸ்டின் படிக்கிறேன் நல்லா கவனிங்க

இதெல்லாம் வந்து பூ இருக்குது ஓகே பூ ஷேப்பு அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன் எவ்ரி மினிட் தே கெட் டபுள் அதாவது ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அந்த பூ வந்து டபுள் ஆகுது எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் மினிட்ல ஒரு பூ இருக்குது அது ஒரு ஃப்ளவர் இருக்குது அப்படின்னா செகண்ட் மினிட்ல அந்த ஒரு ஃப்ளவர் என்ன ஆகும்னா இன்ட்டு டூ அதாவது டபுள் ஆகிடுது அதாவது ரெண்டு ஃப்ளவர்ஸாக மாறிடுது ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அது வந்து டபுள் ஆகிட்டே போகுது சப்போஸ் இப்போ பத்து பூக்கள் இருந்துச்சுன்னா ஒரு நிமிஷத்தில் ஃபில் ஆகிருக்கும் போது அடுத்த நிமிஷத்தில் அது வந்து இருபது பூக்களாக மாறிடும் அதுதான் அவங்க வந்து கொடுத்துருக்கிறது இப்போ என்னென்னா ஆஃப்டர் தேர்ட்டி மினிட்ஸ் த பேஸ்கெட் இஸ் ஃபுல் அதாவது கொடுத்துட்டாங்க அதாவது முப்பது நிமிஷத்தில் அந்த பேஸ்கெட் வந்து இங்கே கொடுத்துருக்கிற பேஸ்கெட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுது ஸோ எப்போனா முப்பது நிமிஷத்தில் ஆஃப்டர் தேர்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக அந்த பேஸ்கெட்டு வந்து பூவால் நம்பிடுச்சு தென் ஹவு மெனி மினிட்ஸ் பிஃபோர் த பேஸ்கெட் வாஸ் ஹாஃப் ஃபுல் அதாவது ஹாஃபு அதாவது முப்பது நிமிஷத்தில் அந்த பக்கெட்டு ஃபில் ஆகிருக்கு அப்படின்னா அந்த பக்கெட்டு வந்து ஹாஃப் ஃபுல்னா என்ன பாதி ஃபில் ஆகிறதுக்கு எத்தனை நிமிஷம் எடுத்திருக்கோம் ஒரு பக்கெட்டு முப்பது நிமிஷத்தில் ஃபில் ஆயிருச்சு அந்த பக்கெட்டு அரை பக்கெட் நம்புறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கோம் அதுதான் நமக்கு வந்து கேள்வி இதில் வந்து ஆப்ஷன் இருக்கு இதில் தான் நீங்க கண்டுபிடிக்கணும் ஸோ இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க நான் முதலே சொன்னேன் ஒவ்வொரு நிமிஷத்துலையும் அந்த பூ வந்து ரெண்டாக மாறுது எவ்ரி மினிட் தே கெட் டபுள் ஸோ டபுளாக மாறுது அப்போ மீனிங் என்ன முப்பது நிமிஷத்தில் அந்த பக்கெட் வந்து ஃபில் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன நிமிஷம் இருக்குதோ அதில் தான் வந்து ஹாஃப் ஃபில் இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஃப் ஃபில் வந்து இதுக்கு முன்னாடி நிமிஷம் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி நைன் மினிட்ஸ் அதாவது முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நிமிஷம் என்னன்னா இருபத்தொம்போது நிமிஷம் ஸோ இப்போ இருபத்தொம்போது நிமிஷத்தில் இந்த பக்கெட் வந்து அறையாக அதாவது பாதியாக நம்பி இருக்குது ஹாஃபாக நம்பி இருக்குது அப்படின்னா அடுத்த நிமிஷம் ப்ளஸ் இருபத்தொம்போது நிமிஷத்தில் ஆஃப் ஆனது அடுத்தது முப்பதாவது நிமிஷத்தில் என்ன ஆயிரும் டபுள் ஆயிரும் அங்கதான் முதலே சொல்லிட்டாங்க ஸோ இருபத்தி அரை பக்கெட் ஃபில் ஆயிடுச்சுன்னா முப்பது போகும்போது மீதி இருக்கிற அரை பாக்கெட்டு ஃபில் ஆயிரும் ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா இருபத்தொன்பது நிமிஷம் அப்ப கா பக்கெட் ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் ஸோ இந்த இருபத்தொன்பது நிமிஷத்துக்கு முன்னாடி நிமிஷம் அதாவது இருபத்தெட்டு நிமிஷம் இருபத்தெட்டு நிமிஷத்துல இந்த பக்கெட் வந்து கால் பக்கெட்டா ஃபில் ஆயிருக்கும் சரிங்களா அடுத்தது இருபத்தி ஒன்பதாவது நிமிஷத்துல கால் வந்து டபுள் ஆகி அரையாயிரும் அது வந்து இருவத்தொன்பது நிமிஷம் ஆயிருக்கும் அடுத்தது அடுத்த முப்பதாவது நிமிஷத்துல இந்த அரை வந்து ஃபுல்லாகி முப்பது நிமிஷத்துல உங்களுக்கு பக்கெட் வந்து அந்த பூக்களால நிரப்பப்பட்டு விட்டது சோ அல்டிமேட்டா உங்களுக்கு அந்த ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது நிமிஷம் ஒரு பக்கெட் வந்து ஹாஃபாக ஆகிறதுக்கு அதாவது ஒரு பக்கெட் இருக்கு அந்த பக்கெட்ல வந்து சம் ஃப்ளவர்ஸ் இருக்கு எவ்ரி மினிட்டுக்கும் அது வந்து டபுள் ஆகிட்டே போயிட்டு இருக்கு அதாவது ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அது வந்து டபுள் டபுள் ஆகுது அதாவது அந்த பக்கெட் ஆக முப்பது நிமிஷம் எடுத்துக்குது ஸோ ஹாஃப் ஃபுல் அதாவது அரை பக்கெட் நம்புறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னு கேள்வி ஸோ ஒரு பக்கெட் வந்து முப்பது நிமிஷத்துல ஃபில் ஆகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருபத்தொன்பது நிமிஷத்துல அது வந்து அரை பக்கெட்டாக நம்பி இருக்கும் அப்போதான் அடுத்த நிமிஷத்தில் அது டபுள் ஆகி முழு பக்கெட்டை ஃபில் பண்ணும் சரிங்களா இப்போ அடுத்த கொஷின் போகலாம் இப்போ அடுத்த கொஷின் படிக்கிறேன் கவனிங்க இன் அண்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் த டிஎன்பிசி சத்தீஸ் அட்டம்ப்டட் ஒன் ஜீரோ எயிட் கொஷின்ஸ் ஆன் எவ்ரி ராங் கொஷின் ஒன் பை த்ரீ மார்க்ஸ் ஆர் டிடக்டட் அண்ட் ஆன் எவ்ரி கரெக்ட் கொஷின் ஒன் மார்க் இஸ் கிவன் இஃப் சத்தீஸ் காட் ஜீரோ மார்க்ஸ் தென் ஹவு மெனி கொஸ்டின் சால்வ்டு ராங்லி அதாவது பார்க்கறதும் கொஷின் வந்து பெருசாக இருக்கு பட் ஆக்சுவலாக வந்து சிம்பிள் தான் நான் சொல்லியிருக்காங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணதில் சத்தீஷ்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு சத்தீஷ் வந்து அட்டன் பண்ணது எத்தனை கொஷின் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு கொஷினை வந்து அட்டன் பண்ணியிருக்கார் நூற்றி எட்டு கொஷின் அட்டன் பண்ணதில் எவ்ரி ராங் கொஷின் அதாவது அவர் எழுதுகிற தப்பான கொஷினுக்கு வந்து ஒன் பை த்ரீ மார்க்கை வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க அதாவது என்னென்னா ஒரு கொஷின் தப்பாயிருச்சு அப்படின்னா அந்த கொஷினுக்கு உண்டான ஒரு மார்க்கும் போயிடும் அது மட்டும் இல்லாமல் ஒன் பை த்ரீ மார்க்கும் வந்து எக்ஸ்ட்ராவாக மைனஸ் பண்ணிடுவாங்க அதாவது ரைட் ஆன்சர்ல இருந்து அதுக்கப்புறம் ஆன் எவ்ரி கரெக்ட் கொஷின் ஒன் மார்க் இஸ் கிவன் ஸோ கரெக்டான கொஷினுக்கு வந்து நார்மலாக அந்த ஒன் மார்க் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும் ஸோ இஃப் சதீஷ் காட் ஜீரோ ஜீரோ மார்க்ஸ் தென் ஹவு மெனி ஃபைனலாக வந்து அவர் ஜீரோ மார்க் தான் எடுத்திருக்காரு ஸோ அல்டிமேட்டாக அவர் வந்து ராங் கொஷின் இருக்கு நிறையா இருக்குது கம்பேரிட்டிவ்லி ரைட் கொஷின் ஸோ இப்போ நம்ம என்ன கொஷின் அப்படின்னா ஹவு மெனி ராங்காக வந்து எத்தனை கொஷினை அட்டன் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போ நான் போகிறேன் நோட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து நூற்றி எட்டு கொஸ்டின் சரிங்களா நூற்றி எட்டு கொஷின் தான் அவர் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு இப்போ இதில் ரைட் கொஷின் கொஷின் ஸோ ரைட் கொஷின் எத்தனை அப்படிங்கிறது தெரியாது ராங் கொஷின் எத்தனை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் மொத்த கொஷின் அவர் எழுதின மொத்த கொஷின் நூற்றி எட்டுங்கிறது மட்டும் நமக்கு தெரியும் இப்போ ரைட் கொஷின் ஸோ ரைட் கொஷின் வந்து எத்தனை அப்படிங்கிறது நமக்கு தெரியாதனால இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் ஸோ ரைட் கொஷின் நமக்கு தெரியாது அதனால நான் எக்ஸனு எடுத்துக்கிட்டேன் அடுத்தது ராங் கொஷின் ராங் கொஷின்னா என்ன இப்போ நூற்றி எட்டு கொஸ்டின்னா அவர் அட்டென்ட் பண்ணது ஸோ நூற்றி எட்டு கொஷினில் எத்தனை கொஷின் வந்து ரைட்டாச்சோ அதை மைனஸ் பண்ணோம்னா அதை கழிச்சோம்னா உங்களுக்கு ராங் கொஷின் கிடைக்கும் ஸோ இப்போ நூற்றி எட்டு கொஷின் அட்டென்ட் பண்ணது மைனஸ் இதில் வந்து ரைட் கொஷினை மைனஸ் பண்ணணும் ஸோ ரைட் கொஷின் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியாதனால எக்ஸன் எடுத்து வச்சுக்குவோம் அந்த எக்ஸை வந்து இங்கே போட்டுருவோம் புரியுதா ரைட் கொஷினை வந்து எக்ஸன் எடுத்துக்கிட்டோம் ராங் கொஷினுக்கு வந்து டோட்டல் அட்டெம்ட்டடு கொஷின் வந்து நூற்றி எட்டு அதுலேருந்து ரைட் மைனஸ் பண்ணால் எத்தனை தெரியாது அதனால் அந்த எக்ஸை வந்து இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ ரைட் கொஷினுக்கு அதாவது கரெக்டாக ஒவ்வொரு கொஷினுக்கும் எத்தனை மார்க் கிடைக்குது ஒரு மார்க் ஸோ இன்ட்டு ஒன்று அதுக்கப்புறம் ராங்காக எழுதுகிற தப்பாக எழுதுகிற ஒவ்வொரு கொஷினுக்கும் எத்தனை மார்க்கை வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க கழிக்கிறாங்க ஒன் பை த்ரூ ஒன் பை த்ரீ மார்க்கை வந்து கழிக்கிறாங்க ஸோ ஒன் பை த்ரீ இன்ட்டு இந்த நூற்றி எட்டு மைனஸ் எக்ஸ் அடுத்தது இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோட்டலாக அவர் வந்து சத்தீஸ் வந்து என்னாச்சு டோட்டலாக ஃபைனலாக வந்து ஜீரோ மார்க் தான் எடுத்திருக்காரு ஸோ என்ன பண்ணுன்னா ரைட் மைனஸ் ராங் அதாவது எக்ஸ் இன்ட்டு ஒன்று மைனஸ் ஒன் பை த்ரீ இன்ட்டு ஒன் ஜீரோ எயிட் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு ஜீரோ ஸோ அவர் எடுத்த மார்க்கு ஜீரோ தான் ஸோ இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ஸோ சால்வ் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒன்று வந்து எக்ஸ் தான் மைனஸ் இப்போ ஒன் பை த்ரீ ஸோ இது வந்து இதை வந்து நீங்கள் மல்வேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் த்ரீ ஒன்று சிக்ஸு ஸோ தேர்ட்டி சிக்ஸ் இந்த த்ரீ வந்து இதுக்கும் உங்களுக்கு போகும் உள்ளேயும் போகும் ஸோ மைனஸ் எக்ஸ் பை த்ரீ ஸோ இந்த இங்கே வந்து ஆக்சுவலாக இப்படி இருக்கும் ஜீரோ எக்ஸ் இந்த மைனஸ் சொல்ல போகும்போது மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் இந்த மைனஸ் இங்கே போகும்போது ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் எக்ஸ் பை த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ இப்போ என்ன பண்ணலான்னா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பை த்ரீயை வச்சுக்கிட்டு இந்த மைனஸ் தேர்ட்டி சிக்ஸை அந்த கொண்டு போயிடலாம் ஸோ ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் தான் மாறிடும் இப்போ

ஸோ நூற்றி எட்டு மைனஸ் இருபத்தி ஏழு உங்களுக்கு வந்து ஒன்று எயிட்டு ஸோ எயிட்டி ஒன் ராங் கொஷின் ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு எயிட்டி ஒன் ராங் கொஷினை வந்து அட்டன் பண்ணியிருக்காரு ஸோ அவர் அட்டன் பண்ணது தப்பு வந்து ஏதா எயிட்டி ஒன் ஸோ ரைட் கொஷின் உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி செவனு நம்ம கேட்டது வந்து ராங் கொஷின் எதுன்னு தான் கேட்டாங்க ஸோ ராங் கொஷின் வந்து எயிட்டி ஒன் ஸோ இதை வந்து எப்படி கரெக்டாக அப்படிங்கிறதையும் இதையும் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஐடியா இருக்குது ஸோ இப்போ இருபத்தி ஏழு ரைட் கொஷின்னா இருபத்தி ஏழு ரைட் கொஷினுக்கும் உங்களுக்கு ஒரு மார்க் கிடச்சிருக்கும் இருபத்தி ஏழு ஸோ எண்பத்தி ஒரு ராங் கொஷினுக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்ட்டு ஒன் பை த்ரீ டிடக்ட் பண்ணறோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒன் பை த்ரீ இது பண்ணிங்கன்னா இதுவும் டுவெண்ட்டி செவன் தான் வரும் ஸோ டுவெண்ட்டி செவன் மைனஸ் டுவெண்ட்டி செவன் அல்டிமேட்டாக உங்களுக்கு ஜீரோ மார்க்ஸ் ஸோ சத்தீஷ் வந்து ஃபைனலாக ஜீரோ தான் எடுத்திருக்காரு ஸோ ஆன்சர் எயிட்டி ஒன் சரிங்களா இப்போ அடுத்த கொஷின் போகலாம் சரி இப்போ அடுத்த கொஷின் போகலாம் அதாவது பேங்கிங்கு ரயில்வே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளர்க்கு அதாவது குரூப் டி போஸ்ட் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும் கொஷின் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக வந்து இதில் வந்து மைண்ட் திங்கிங் தான் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிக்கலாம் ஆன்சர் வந்து தப்பாயிரும் ஸோ அதில் வந்து எந்தளவுக்கு வந்து உங்களுக்கு கொஷின் ஈஸியாக இருக்கோ அந்தளவுக்கு வந்து நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறதும் அதிகம் ஸோ அதனால தான் கொஷின் வந்து ஈஸியாக இருந்தாலுமே நீங்கள் வந்து அவுட் ஆஃப் டென்னுக்கு நீங்கள் அவுட் ஆஃப் டென் வாங்கணும் அளவுக்கு தான் வந்து காம்படிட்டிவ் வந்து ஓவரால் இந்தியாவில் இருக்குது ஸோ அதனால் வந்து கொஷினை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதும் ரொம்ப அவசியம் அதே போல் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி படிக்கிறது ரொம்ப அவசியம் ஸோ ரயில்வே சில ஃபார் எக்ஸாம்பிள் என்டிபிசி இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஷின் வந்து பிளட்டோட கலர் என்னன்னெலாம் கேட்டிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு கொஷின்ஸ் வந்து ஈஸியாகவும் வரும் ஸோ அந்த நம்ம அந்த அந்த டைமில் வந்து நம்ம திங்கிங் அளவுக்கு இருக்குது தான் வந்து அந்த அவங்க செக் பண்ணுறது என்னங்கிறத ஸோ அதனால் வந்து போகிறேன் நல்லா இதை பார்க்குறது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் எடுத்து ரீசன்டாக வந்து சால்வ் பண்ணி பாருங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து அந்த கொஷினே கொடுங்க நான் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா இப்போ வந்து தேர்ட் கொஷனுக்கு போகலாம் அட் அ பார்ட்டி எவ்ரி ஒன் ஷுக் ஹேண்ட்ஸ் வித் எவ்ரிபடி எல்ஸ் தேர் வாஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் ஹேண்ட் ஷேக்ஸ் ஹௌ மெனி பீப்புள் வேர் அட் த பார்ட்டி என்னென்னா அட் அ பார்ட்டி ஸோ ஒரு பார்ட்டி நடக்குது ஒரு பார்ட்டி எவ்ரி ஒன் ஷுக் ஹேங்ஸ் அதாவது அந்த பார்ட்டிக்கு வந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி கை கொடுத்துக்கிறாங்க சரிங்களா எல்லாத்துக்கிட்டேயும் வித் எவ்ரி எல்ஸ் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ஐம்பது பேர் போகிறாங்கன்னா அந்த ஐம்பது பேரும் வந்து மீதி மீதிருக்கிற அந்த ஒருத்தர் வந்து மீதி மீதிருக்க அந்த நாற்பது மூணு பேர்த்திட்டேயும் கை கொடுத்துட்டார் அதுதான் வந்து அவங்க சொல்கிறது தேர் வாஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் ஹேண்ட்ஷேக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஹேண்ட்ஷேக்கில் மொத்தமாக வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் ஹேண்ட்ஷேக் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை ஹேண்ட்ஷேக் கைக்குழுக்கல்கள் எத்தனை நடந்துச்சு அதை மட்டும் கொடுத்துட்டாங்க ஹவு மெனி பீப்புள் வேர் அட் த பார்ட்டி ஆனால் அந்த பார்ட்டியில் அந்த நடந்த பார்ட்டியில் அந்த பார்ட்டியில் எத்தனை பேர் ஹவு மெனி பீப்புள் அந்த பார்ட்டியை அட்டன் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து கொடுக்கலை உங்களுக்கு ஹேண்ட்ஷேக் மட்டும் கொடுத்துருக்காங்க ஆனால் எத்தனை பேர் அட்டன் பண்ணாங்க அப்படிங்கிறத கொடுக்கல ஸோ நீங்கள் அதில் எத்தனை பேர் அட்டன் பண்ணாங்கங்கிறதான் கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஹேண்ட்ஷேக் இந்த மாதிரி ஷுக் ஹேண்ட்ஸு ஹேண்ட்ஷேக்கு அப்படின்னே வந்து உங்களுக்கு கீவேர்டு வந்துருச்சுனாவே நான் ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன் அந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஹேண்ட்ஷேக் அப்படின்னு வந்துச்சுனாவே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை டூ ஈக்குவல்ட்டு நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக்ஸ் வந்து எத்தனை கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க இது ஒன்லி ஃபார் ஹேண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஹேண்ட் ஷேக் மட்டும் இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை டூ சிக்ஸ்டி ஹேண்ட் ஷேக்ஸ் வந்து உங்களுக்கு கொஷினில் கொடுத்த இன்புட்டு ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாமா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இந்த டூ வந்து இந்தாண்டை போயிடும் ஸோ டூ இன்ட்டு ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஏதாவது டூ இன்ட்டு சிக்ஸ்டி எவ்வளோ ஒன் தேர்ட்டி டூ ஸோ இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஒன்னு ஈக்குவல் டு ஒன் தேர்ட்டி டூ ஸோ இப்போ வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த நாலு ஆப்ஷனில் வந்து ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் அதில் சப்ஷ்ரியூட் பண்ணீங்கன்னா இந்தாண்ட வந்து ஒன் தேர்ட்டி டூ வந்துருச்சுனாவே அது வந்து ஆன்சர் வந்து கரெக்டான அர்த்தம் ஸோ இப்போ இந்த நாலு ஆப்ஷனில் வந்து இப்போ வந்து ஃபோ ஒரு ஃபோர்டீன் எடுக்கலாம்னு வைங்களேன் ஸோ இங்கே என்ன வரும் ஃபோர்டீனு இங்கே உள்ள ஃபோர்டின்னு மைனஸ் ஒன்று ஸோ இங்கே வந்து தேர்ட்டீன் வரும் ஸோ ஃபோர்டீன் இன்ட்டு தேர்ட்டீனு அல்மோஸ்ட் இதை கிராஸ் பண்ணிடும் இதை விட அதிகமாக வந்துடும் ஸோ ஃபோர்டீன் வந்து கிடையாது அடுத்தது டுவல் எடுக்கலாம் ஸோ டுவல் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து டொல் வந்து இங்கே சப்ஷூட் பண்ணுங்கள் டொலில் வந்து டுவெல்லு டுவெல் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஒன் தேர்ட்டி டூ ஸோ டுவெல் இன்ட்டு லெவனு ஈக்குவல் டு ஒன் தேர்ட்டி டூ ஸோ பன்னெண்டு இன்ட்டு பதினொன்று எத்தனை பன்னெண்டு பதினொன்று நூற்றி முப்பத்தி ரெண்டு ஸோ ஒன் தேர்ட்டி டூ ஒன் தேர்ட்டி டூ லெஃப்ட் ஹேண்ட் சைட் டு ரைட் ஹேண்ட் சைட் உங்களுக்கு சால்வ் ஆயிடுச்சு ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது பன்னெண்டு ஸோ பார்ட்டியில் வந்து மொத்தமாக பன்னெண்டு பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க அந்த பார்ட்டி அட்டன் பண்ணது வந்து எத்தனை பேர் பன்னெண்டு பேர் அவங்களுக்குள்ள அவங்க மாறி 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 ஹேண்ட் ஷேக் பண்ணதில் உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் ஹேண்ட் ஷேக்ஸை வந்திருக்கு சரிங்களா இப்போது அடுத்த கொஷின் போகலாம் இப்போ அடுத்த கொஷின் போகிறேன் நல்லா நோட் பண்ணுங்க இஃப்

மீட் பண்ணுறாங்க அந்த தெரியவங்களில் வந்து அட்டன்டிஸ் எத்தனை பத்து பேர் ஸோ போன கொஷினில் வந்து எத்தனை அட்டன்டிஸுன்னு தெரியாது ஆனால் இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ பர்சன் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டாங்க பத்து பேர் அண்ட் ஈச் பர்சன் செக்ஸ் ஹேண்ட்ஸ் வித் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் வித் ஈச் ஆஃப் த அதர்ஸ் அந்த ப்ராப்ளம் மாதிரி தான் எல்லாருமே மாறி மாறி ஒரு ஒரு தடவை மற்ற எல்லாத்துக்கிட்டையும் வந்து கை கொடுத்துட்டாங்க சரிங்களா வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக்ஸ் இதில் வந்து எத்தனை கைக்குழுக்கள் ஹேண்ட்ஷேக்ஸ் வந்து நடந்துருச்சு அப்படிங்கிறது தான் கொஷின்னு போன கொஷினில் வந்து எவ்வளோ ஹேண்ட்ஷேக் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த கொஷினில் ஹேண்ட்ஷேக்கை கேட்டிருக்காங்க பர்சனை கொடுத்துட்டாங்க போன கொஷினில் பர்சனை கேட்டிருந்தாங்க ஹேண்ட்ஷேக் கொடுத்துருந்தாங்க ஸோ நான் ஹேண்ட்ஷேக் அப்படின்னாவே என்ன சொன்னேன் ஹேண்ட்ஷேக்குனே வந்தாவே ஹேண்ட் ஷேக்ஸ்ன்னு வந்தாவே நீங்கள் இந்த ஃபார்மலா தான் யூஸ் பண்ணும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை டூ ஈக்குவல்டு எவ்வளோ ஹேண்ட்ஷேக் வந்து கொடுக்குறாங்களோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும் இங்கே வந்து ஹேண்ட் ஷேக்ஸ் ஸோ இங்கே வந்து கொடுக்கல அதனால் வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் ஸோ இப்போ என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாம் சப்ஷூட் பண்ணுங்கள் இந்த எக்ஸுங்கிறது தான் வந்து நம்பர் ஆஃப் அட்டன்டிஸ் ஸோ இதில் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ பத்து எட்டு பத்து மைனஸ் ஒன்று டிவைடட் பை டூ இதுதான் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல ஸோ பத்து இன்ட்டு பத்தில் ஒம்போது பிரச்சினா ஒன்று பிரச்சினா ஒம்பது ஸோ ஒன்போது இன்ட்டு பத்து தொண்ணூறு டிவைடட் பை டூ ஈக்குவல் டு கொஷின் மாதிரி இருக்கும் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் ஹேண்ட் ஷேக்ஸு ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் ஹேண்ட் ஷேக்ஸ் வந்து பத்து பர்சன்ட் அட்டன் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு அங்கே நடந்துருக்குறது ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு என்னது ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ ஹேண்ட் ஷேக்ஸ் ஹேண்ட் ஷேக்ஸ் அப்படின்னு வந்தாவே நீங்கள் வந்து இந்த எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் பை டூ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக்ஸ் வந்து மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துலாட்டிங்க டேரக்டாக இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் வந்து கிடச்சிரும்